10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, எம்ஜிஆர் மாளிகை நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் குடியரசுத் தலைவர் எடப்பாடியாருடைய தலைமையில் கழக மாவட்ட செயலாளருடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தேர்தலுக்கு இன்னும் 15 மாதங்கள் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு களப்படி எப்படியெல்லாம் மாற்ற வேண்டும், அதுவும் குறிப்பாக இந்த ஆளும் இந்த கார்பரேட் அரசாங்கம் சங் பரிவார அரசாங்கம் மக்கள் விரத போக்குகளை எல்லாம் கடைபிடித்து தினந்தோறும் டிவியில் நம்ம பார்ப்போம். அதாவது வந்து சவரன் வந்து என்னென்ன விலை அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் வந்து தங்கத்துடைய விலையை வந்து டிவியில் பார்ப்போம். அதே மாதிரி இன்றைக்கி சோசியல் மீடியாவிலையும் அதே போல் டிவிலையும் நம்ம பார்க்குறது டெய்லியும் கொலை, கொள்ளை, பாலியல் பலாத்காரங்கள், ஆள்கடத்தல், கட்ட பஞ்சாயத்துகள், இதெல்லாம் தினந்தோறும் செய்திகளாக எப்படி தங்கத்தினுடைய நிலவரம் சொல்லுகின்றாலும் அதே போல் வந்து இது போன்ற செய்திகள் எல்லாம் வந்து பரவலாக தமிழ்நாட்டிலே வந்து ஒரு சட்ட ஒழுங்கு சீர்கேடு. அது மட்டுமா, ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு விலைவாசி உயர்வு, சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, பால் விலை உயர்வு, மின்சார கட்டணம் 2-3 முறை உயர்த்தி, மேலும் இந்த தேர்தல் வாக்குறுதிகள் குறிப்பாக நீட் போன்ற விஷயங்கள் எல்லாம் மக்களை ஏமாற்றியது. அதுவும் வந்து ஒரு செங்கலை தூக்கி கொண்டு திரிந்த உதாரணம் சொன்னால் செங்கலை வந்து தூக்குனா இது என்ன சொல்லுவாங்க, திருடுன்னு தான் சொல்லுவாங்க. அதுமாதிரி செங்கல் திருடர்கள் கூட இன்றைக்கு வந்து காணவில்லை, ஏன்னா நீட்டை சொல்லி ஏமாற்றுகின்றார்கள். எனவே இது போன்ற இந்த மக்கள் வருத போக்குகள்லாம் நம்முடைய கழக தோழர்கள் ஒரு களப்பணியாற்றி அதன் மூலம் இன்றைக்கு ஒரு கடுமையான அதிருப்தி திமுக மேல் இருக்கின்றதை நாம் மக்களுக்கு எடுத்து சொல்வதன் மூலம்தான் அது முழுமையான அளவுக்கு நமக்கு வந்து கை கொடுக்கும். எனவே அந்த பணியை நீங்கள் வந்து செய்ய வேண்டும் என்று சொல்லி கழக மாவட்ட கழக செயலாளர்களுக்கு பொதுச்செயலாளர் அவர்கள் வந்து அறிவுரை வழங்கினார் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். இல்லை, அது வந்து கட்சி டிசைட் பண்ணோம் எந்த நேரத்தில் வந்து தேர்தல் வைக்கணுன்றதெல்லாம், அது குறித்து எதுவும் வந்து கலந்து ஆலோசிக்கப்படவில்லை. இல்லை, இப்போ அதெல்லாம் இப்போ வந்து பொதுச் செயலாளரும் கட்சியும் தான் தீர்மானிக்கும். அதனால் 15 மாதங்கள் இருக்கின்ற சூழ்நிலையில் ஒரு வெற்றி கூட்டணி, அதே போன்று தொண்டர்கள் விரும்புகின்ற அந்த கூட்டணி எப்படி அமைய வேண்டும் என்பதெல்லாம் குறித்து பொதுச் செயலாளர் பொறுத்தவரை அது முடிவு செய்வார். அதற்கு வந்து உரிய தருணம் இல்லை, அது இன்னும் டைம் இருக்குது, 15 மாதம் இருக்குது. இல்லை, இப்போது கடந்த காலங்களில் நீங்கள் அந்த வரலாறை பார்க்கும்போது பொதுவாகவே அந்த உறுதியோடு அதை சொல்கிறதெல்லாம் எப்படி எல்லாம் மாறி இருக்குது என்பதெல்லாம் வந்து வரலாறு நான் சொல்ல வேண்டியதில்லை, அதை வரலாறு பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் வந்து நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து எங்களை பொறுத்தவரை சரி, கட்சியும் பொதுச் செயலாளரும் ஒரு மெகா கூட்டணியும் அதே போல் வெற்றி கூட்டணி அமைப்பதற்கு எல்லா வித அந்த ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு முயற்சிகள், அதே போல் கட்சியும் சரி பொதுச் செயலாளர் சரி அது உரிய நேரத்தில் அது குறித்து வந்து அறிவிப்பாங்க. அதாவது இப்போ இதுக்கு பொதுச் செயலாளர் வந்து விரிவாக பதில் சொல்லிட்டு, ஏன்னா எங்களை பற்றி பேசலைன்னா ஒரு சிறப்பான ஆட்சி 31 ஆண்டு காலம், அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு மக்கள் போட்டிருந்த ஒரு ஆட்சி, மக்கள் வந்து 2026 விரும்புகின்ற ஒரு ஆட்சி அதிமுக ஆட்சி, அண்ணன் எடப்பாடியார் வந்து முதலமைச்சராக வர வேண்டும் என்ற அந்த எண்ணம்,
மக்களிடத்தில். அப்படி இருக்கும்போது ஒரு விமர்சனங்கள் வந்து பொதுவாக ஒரு ஆட்சி சரியில்லை ஒரு கட்சி சரியில்லைன்னு போது தான் விமர்சனங்கள் வரும். ஒரு சிறப்பான ஆட்சி கடந்த காலம் நடத்தப்பட்டு கட்சியை வந்து சிறப்பான முறையில் வழி நடத்தும் போது எப்படி வந்து விமர்சனம் வரும், அதை தான் ஒரு ஒரே வா சொன்னார். இவங்களுக்கு ஏங்க அதை பற்றி பிரச்சனை, இவங்களுக்கு எது ஒரு பிரச்சனை பட வேண்டிய அவசியமே இல்லையே. அதை மக்கள் விரோத போக்கை வந்து திமுக கடைபிடிப்பது அதே போல் மக்கள் விரோத செயலை கடைபிடிப்பது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போது தென் மாவட்டத்தில் ஒரு தலித் இளைஞர் சிறுவர் வந்து வீடு புகுந்து தாக்கப்பட்டிருக்க ஒரு நிலை இன்றைக்கி தொடர்ந்து தலித்துகளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்குது. அப்படி ஒரு நிலைமை இந்த அரசை யார் பாராட்டுறா? ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பாராட்டிக்கிறாங்க. ஒன்று அப்பா பிள்ளைய பாராட்டுவார், பிள்ளை வந்து அப்பாவை பாராட்டுவார். இதுதான் வந்து இப்போ தமிழ்நாட்டில் நடக்குது. வேறு யாரை வந்து எந்த இந்திய அரசாங்கமோ இல்லை வெளிநாட்டு ஒரு பெரிய அளவுக்கு வந்து அமெரிக்காவோ இல்லை ரஷ்யாவோ இந்த அரசாங்கத்தை யாரும் பாராட்டலை. ரெண்டு பேர் தான் மாற்றிருக்காங்க. என்ன ஒரு வேலை தெரியாமல் என்ன ஒரு வேலை இன்றைக்கி நடக்குதுன்னா நாட்டில் ஒரே வேலை தான். ஸ்மார்ட் சிட்டிக்காக ஸ்மார்ட் சிட்டி எங்கள் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. அந்த ஸ்மார்ட் சிட்டியெல்லாம் திறந்து வைக்கும் போது அங்கங்கே என்ன பண்ணுறது, ஒரு இப்போ காம்ப்ளெக்ஸோ ஒரு பஸ் ஸ்டாண்டை திறந்து அவங்க அப்பா சிலையை திறந்து வச்சுட்டு ஒரு மாலை போட்டு வந்துடுறது. இதுதான் வந்து இந்த ஆட்சியில் நடக்குது. அவங்க அப்பாவுடைய புகழ் பாடுறது, உதயநிதி அவங்க அப்பாவுடைய புகழ் பாடுறது, ஸ்டாலின் வந்து அவங்க அப்பாவுக்கு செலவிக்கிறது, ஸ்டாலின் வந்து உதயநிதி புகழ் பாடுறது. இதுதான் இந்த ஆட்சி நடக்குது. ஒழிய வேறு எந்த ஒரு உருப்படியாக மக்களுக்கு ஆட்சிக்கு வந்துட்டோம், விலைவாசியை கட்டுப்படுத்துவோம், சட்ட ஒழுங்கு பிரச்சனையை தீர்ப்போம், ஒரு தலித்துகளுக்கு முழுமையான அளவுக்கு ஒரு பாதுகாப்பு உறுதி செய்வோம், அந்த எண்ணம் வந்து கிஞ்சித்தும் கூட இந்த அரசாங்கத்துக்கு கிடையாது. எனவே இது போன்ற செயல்களை மக்கள் வந்து ஒரு வேகமான ஒரு சூழ்நிலை இந்த அதிருப்தியை வந்து திமுக பெற்றிருக்க நிலையில் அதெல்லாம் நம்ம எடுத்து சொல்கிறது நம்முடைய கடமை. முதலமைச்சர் சொல்கிறாரு புதுசாக கட்சி ஆரம்பிக்கணும், அது என்ன இவன் புதுசாக ஆரம்பிக்கணும்னு 2026 பிறகு அது ஒளிஞ்சிடும் அழிஞ்சிடும், ஊருக்கு தெரிஞ்சுத்தானே இது. அதனால் குடும்ப ஆதிக்கம் அங்கே இதாகி போச்சு. இப்போ வந்து அதிகாரம் இருக்கிறதுனால வந்து ஒற்றுமை இருக்கிற மாதிரி தெரியும். 2026 திமுக படுதோல்வி அடைகின்ற சூழ்நிலையில் கண்டிப்பாக பாருங்கள் அந்த கட்சியில் பல பிரச்சனைகள் உருவாகும். அது மட்டும் நிச்சயம், அது மட்டும் வந்து நடக்கும். இல்லை நாங்கள் வந்து அது குறித்து விவாதிக்கிறது அவசியம் இல்லை தம்பி. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம், அதாவது இது வந்து கழக மாவட்ட செயலர் ஆலோசனை. இந்த கழகத்தை வந்து ஒரு களப்பணி வந்து மாவட்ட செயலர் வந்து ஒரு மாவட்டத்துடைய தளபதிகள். ஏன்னா அந்த மாவட்டத்துடைய தளபதிகள் வந்து முழுமையாக அவர்களை பொறுத்தவரை வந்து ஒரு ஒரு களத்தில் வந்து அவர்கள் கீழ் உள்ள எங்களுடைய கட்சிக்காரர்கள் அவர்களை வந்து வேகப்படுத்தி ஏற்கனவே வேகமாக இருக்கிறாங்க. இன்னும் 12 இருக்கிற சூழ்நிலை வேகப்படுத்தி ஒரு கட்சியை விரைவுபடுத்தி ஒரு கள அளவில் போய் இந்த ஆட்சியை பற்றி ஒரு மக்கள் விரோத போக்குகளை ஜனநாயக விரோத போக்குகளை அதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லுவோம். அப்படி சொல்லும்போது தான் கண்டிப்பாக வந்து நிச்சயமாக வந்து அதை வந்து மக்கள் வந்து ஏற்கனவே உணர்ந்திருக்காங்க. இருந்தாலும் நம்முடைய கடமையை நம்ம செய்யணும். அதனால் அது யாரை பற்றி பேச வேண்டிய அவசியம் இந்த குண்டத்தில் கிடையாது. திராவிடத்துக்கு எதிராக தான் கட்சி செய்யணும். யார் இல்லை இப்போது அடிப்படை சித்தாந்தமே புரட்சி தலைவர் வந்து அண்ணா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வச்சுட்டாரு. பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தமிழ் இது ஒரு தமிழ் தேசியன்றது தமிழ் நமக்கு வந்து அடையாளம் இல்லையா. அதே போல் திராவிடம்ன்றது எங்களுடைய ஐடியாலஜி, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமை குரல், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வு மேம்பாடு அடைவதற்காக உரிய குரல், அந்த திராவிடம் என்பது எங்கள் கட்சியில் இருக்குது. அதுதான் வர அண்ணாதி மன் படத்தில் கூட புரட்சியிலிருந்து அச்சம் என்பது மடைய மடமையிடம் அஞ்சாமை திராவிட உடமையிடம் ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையிடம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாடல் வரிகளையும் வரும். அந்த மாதிரி தமிழும் தமிழும் சரி அதே போன்ற திராவிடமும் சரி அது பிரிக்க முடியாத விஷயம். இல்லை அவர் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிங்க, அதாவது நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானை பொறுத்தவரை ஒன்றே புரிந்து கொள்ளணும். ஒரு அடிப்படையான விஷயம்,
அம்மாவை பொறுத்தவரை வந்து 56 கோடி ரூபாய் திரு மு கருணாநிதி அவர்கள் செலவு செய்து பொய் வழக்குகள் போட்டு அம்மாவை அழித்து விட்டால் கழகம் முடிந்து விடும். எனவே கழகம் இதோடு இருக்காது. கருணாநிதியில் கருணாநிதி தாத்தாலும் வந்தாலும் சரி, ஸ்டாலின் அவங்க அப்பா போயிட்டார், உதயநிதி அவங்க அப்பாவாலையும் முடியாது, வேறு எவனும் பிறக்க முடியாது கட்சி அழிக்கிறதுக்கு, அப்படி அவருடைய எண்ணம். ஆனால் என்னாச்சு, 2001 மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். அப்போ அது 56 கோடி செலவு பண்ண தப்புன்னு சொல்லிட்டு மக்கள் ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்தாங்கள்ல 2001. 2016லேயும் 2011லேயும் நல்ல தீர்ப்பு கொடுத்தாங்க. 2016லேயும் நல்ல தீர்ப்பு கொடுத்தாங்க கட்சிக்கு. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், 2000 அம்மா மேலே போடப்பட்ட பொய் வழக்கு மக்கள் வரி போனால் 56 கோடி ரூபாய் திமுக செலவு செய்து மக்கள் ஒரு பக்கம் அம்மாவை அரியணையில் ஏற்றுது, அதெல்லாம் தப்பு நீங்கள் செஞ்சுன்னு சொல்லிட்டு அரியணையில் ஏற்றுனாங்க, மக்கள் இறுதி எஜமானர்கள்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. நீதிமன்றம் தண்டித்தாலும் கூட அப்பீலில் வந்து விடுதலையானாங்க, அப்பீலில் விடுதலையானாங்க. அப்பீலில் விடுதலையானது தான் வந்து திமுக திரும்பவும் என்ன பண்ணிச்சு, சுப்ரீம் கோர்ட் எடுத்து போகும்போது அம்மா வந்து மறைஞ்சிட்டாரு. ஸோ மறைந்தவர் வந்து அவங்க வந்து வழக்கிலிருந்து விடுவிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ எது வந்து பிரிவியலாகும், ஏற்கனவே விடுதலை செய்யப்பட்டு தானே வந்து பிரிவியலாகும், கர்நாடக உயர் நீதிமன்றம் கொடுத்த அது விடுதலை தானே பிரிவியலாகும், இது அடிப்படையான விஷயம். அதனால் நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து சட்ட வல்லுநர்களை கேட்டுக்கொண்டு புரிந்து கொண்டு இனிமேலாவது அது போன்ற வந்து ஒரு சேற்றை வாரி இறக்கின்ற அந்த செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்று தான் கேட்டுக்கொள்கின்றேன். எவ்வளோ அசிங்கமாக இல்லை இது, ஒரு 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 கரப்டடு, ஒரு ஃபோர்ஜரி, ஒரு சீட்டிங்கு. நான் சொல்ல, யார் சொல்கிறது, இது ஸ்டாலின் சொன்னது. இப்படி சொன்ன வாய் அது என்ன வாய், இப்போ சொல்கிற வாய் என்ன வாய், எவ்வளோ மக்களை பொறுத்தவரை ஒரு ஏமாளிகள் எதுவும் தெரியாதுன்னு நினச்சின்னு எது வேணாலும் பேசிடலாமா, கிடையாது. மக்கள் பொறுத்தவரை உணர்ந்திருக்காங்க, அதிகாரத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கி என்னமோ அவர் வந்து பெரிய அளவுக்கு வந்து இது கரிகால் சோழனாகவும் அதே போல் வந்து பல்லவ மன்னராகவும் சேர சோழ மன்னராகவும் பெரிய வீரதீர செயல்புரிந்ததா அவருக்கு நீங்கள் பாராட்டுகள் கொடுக்கலாம், புரியுதுங்களா. ஏன்னா அவர் எப்படி வந்து உங்களை கவனிக்கிறாருன்றது எங்களுக்கு தெரியும், அதுக்குள்ளே நாங்கள் போகிறதில்லை. அந்த கவனிப்புக்காக நீங்கள் அதை சொல்கிறீங்க, அது வேறு விஷயம். ஆனால் எவ்வளோ ரசிங்க, ஒரு ஒரு கிரிமினல் நீங்கள் சொன்னீங்க, ஒரு கரெக்டர்னு சொன்னீங்க, ஒரு சீட்டிங் சொன்னீங்க, நான் விடமாட்டேன்னு சொன்னீங்க, அவரை போய் இன்றைக்கி போய் தேவாய் சொல்லுதுன்னா இதை விட ஒரு கேடு கட்ட ஒரு நாட்டில் இப்படிப்பட்டவர்களாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வேறு வழியில் நம்ம அழுது புலம்ப வேண்டியிருக்கு. அதுக்கு வந்து நிச்சயமாக வந்து கண்டிப்பாக அந்த ஒரு சூழ்நிலை 2026 இதுக்கெல்லாம் மக்கள் பொறுத்தவரை ஒரு சரியான மாற்றத்தை உருவாக்குவாங்க. ஓகே.